அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, நம்ம வந்து ஒரு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அந்த சமூக சூழ்நிலை அப்படிங்கிறத பற்றியும், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பற்றியும், அதனுடைய தாக்கம் நம்மளுடைய குடும்ப சம்பாஷணைகளில் முடிவுகளில் எப்படி பிரதிபலிக்குது, அதையெல்லாம் நம்ம எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து பெரிய அளவில் அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்களால பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்க முடியலன்னு ஒரு பெரிய குற்ற உணர்வு. அது இந்த மாதிரி பண்டிகை காலம் வந்துடுச்சுன்னா போருங்க, இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா நம்ம அனுபவிப்போமா, நம்ம நல்லா பேசுவோமா, நல்லா சிரிப்போமா அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் எங்கே போனாலும் பாருங்கள், வீட்டுக்கு வீடு பாருங்கள், 25,000 கையில் இருக்கிறவங்க கூட 1,00,000 ரூபா பொருளுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேல்கொண்டு அந்த 75,000 எப்படி வாங்கலாம், என்ன கடன் வாங்கலாம், எங்கே போய் கடன் வாங்கலாம், இல்லை அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் கூட பாருங்கள், கடைக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே போயிட்டு அந்த 1,00,000 மேலே ஒரு பொருளை தான் பார்த்து இந்த பிள்ளைங்க கேட்கும், இல்லை இவங்களும் ஆசைப்படுவாங்க. ஸோ இதை மாதிரியே வந்து இன்றைக்கி ஆசைகள் வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணி அந்த ஆசைகளுக்காகவே நம்ம வாழறோம். ஸோ இங்கே தான் அந்த முரண்பாடு, நமக்கு ஆசைகள் இருக்கலாம் ஆனால் ஆசைக்காக நம்ம வாழக்கூடாது. இதை வந்து நம்ம ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ எதை எடுத்து கட்டினாலும், எதை உடுத்தினாலும், எதை சாப்பிட்டாலும் அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பகிர்ந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அன்போடு நம்ம உறவுகளோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தாங்க நமக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரம். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். அப்போது இப்போது வயசு ஆக ஆக நமக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது நிஜமாகவே எல்லாருக்குமே வந்துடும். காலம் நமக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து விடும். நம்ம இளமை பருவத்தில் சில விஷயங்களை வந்து உதாசீனம் பண்ணோம்னா கூட முதுமை ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடற்பயிற்சி செய்யணும், மெடிடேஷன் பண்ணணும், நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டை தான் சாப்பிடணும், நமக்கு வந்து நன்மை தராதவெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாகவே நமக்கு வந்து அனுபவம் வாழ்க்கை உணர்த்திவிடும். அந்த வகையில் நல்ல பழச்சாறு அப்படின்னாக்க இயற்கையான பழச்சாறு அப்படிங்கிறத மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த வகையில் நான் போயிட்டு ஜூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது தேர்ந்தெடுத்து ஒரு வகையான இதை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் இன்னொரு பெண்மணி பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான ஒரு பழரசத்தை அடிக்கி அடிக்கி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஆக்சுவலாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நான் என்னோடய இளமை பருவத்திலலாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். அப்போது அவங்க எனக்கு முன்னாடி பில் போடுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க, நிறைய நேரம் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன், அதில் படித்து பார்த்தீங்களா, அதில் வந்து பர்மிட்டட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ்னு போட்டிருக்கு, அது வந்து ஒரு நிஜமான பழச்சாறு கிடையாது, அது வந்து ஃப்ளேவர் தான், படிச்சிங்களா அப்படின்னு. இல்லைங்களே, இது தான் நிஜமான பழச்சாறு, நீங்கள் வச்சிருக்கிறது தான் வந்து ஃப்ளேவர்னு இல்லை நான் நினச்சேன் அப்படின்னாங்க. இல்லை படித்து பாருங்கன்னு படித்து பார்க்குறாங்க. அப்புறம் ஆமாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அப்போ நீங்கள் மாற்றுறத தான் மாற்றலாமே அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க உடனே அடுத்து சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னென்னா, இல்லைங்க இதை பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, அதனால் எனக்கு வந்து அவங்களுக்கு அவங்க கூட போராட வேண்டியதில்லை, இப்போ நம்ம வேற இதை எடுத்துகிட்டு போனோன்னா நல்லதாகவே இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வச்சுருவாங்க, அப்புறம் நான் தான் சாப்பிடணும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. ஸோ இதை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு இது வந்து மனதில் ஒரு பெரிய சிந்தனையை தோடியது. ஸோ இப்போ நம்ம பெற்றோர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ பிள்ளைகள் சாப்பிடாமே இருந்தால் நாம்ளும் வந்து நல்ல ஒரு சத்துணவை நியூட்ரிஷனல் ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் வந்து நம்ம கொடுக்கறதே கிடையாது பெற்றோர்கள். அதுவும் இளம் தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து அதை உதாசீனப்படுத்துகிறாங்க. சரி, என்ன இப்போ இளமை பருவத்தில் கல்லை சாப்பிட்டாலும் ஜரிக்கும், அது உண்மைதான். பட் இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக உடலுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான பொருட்கள் வந்து நம்ம இன்னைக்கு இழந்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து முன்னிலைப்படுத்துறதே பெற்றோர்கள் தான். ஸோ இன்னைக்கு இதை மாதிரியே நம்ம அறிமுகப்படுத்தும் போது என்ன ஆகும், அந்த குழந்தைகளுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. ஸோ இந்த இடத்துல உறுதியாக நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நோன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல வந்து வரமாட்டேங்குது, மனசு வரமாட்டேங்குது. இப்போது வீட்டில் வந்து ஒரு அதே அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் வந்து ஒரு 10 ரூபாய் வச்சாக்க ஒரு 4 பழம் வாங்கிடலாம், அதை சாப்பிட்றலாம், அதை விட்டுட்டு அதை வீட்டில் போய் நம்ம ஜூஸ் போட்டு குடித்தோம்னா இதை விட நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அதை மாதிரி ஒரு ஹோம் ப்ரிப்பேர்ட் ஃபுட்டோ இல்லை ஒரு ஜூஸஸோ பண்ணுறதுக்கு வந்து தாய்மார்களும் விரும்புறதில்லை. அதை வந்து குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு அதனால் என்ன நல்லதுன்னு சொல்கிறதும் கிடையாது. இதை விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 70 ரூபா 80 ரூபா கொடுத்து இதே குவான்டிட்டி தான் அதில் வரப்போகுது.
ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இதை நான் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன்னா, ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பழம் வாங்கி ஒரு 4 பேர் சாப்பிடுவதுன்ற என்பதை எப்படி, ஒரு 80 ரூபா கொடுத்து இந்த ஜூஸை வாங்கிட்டு அது உபயோகமும் இல்லாமல் அதுக்காக வந்து நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, செலவும் வேஸ்ட்டு அதற்கான பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதை மாதிரி தான் ஒவ்வொரு பொருள்லையும் நான் சொல்கிறேன், உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை வந்து நம்ம வாங்குறதே கிடையாது. நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து எல்லாரும் வச்சுருக்காங்களா, சரி நாமளை வச்சுக்குவோம், அது வீடியோ கான்ஃபரன்ஸ்னா என்ன, ஃபேஸ் டாக்னா என்ன, இதெல்லாம் இவங்களுக்கு தேவை கூட இருந்திருக்காது, ஆனால் இருந்தாலும் எல்லாம் இருக்கிறதா பார்த்து இன்னைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தேவை இருக்கோ இல்லையோ பல பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்தியே ஆக வேண்டும்ன்ற கட்டாயத்தை வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் சிந்தனையில் தூண்டப்படுறோம். ஸோ இதையெல்லாம் வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக முதல்ல வந்து அவங்க சரி செஞ்சுக்கணும். அவங்க சரி செஞ்சுக்கிட்டா தான் அவங்க வந்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை வந்து குற்ற உணர்வு இல்லாமல் அவங்களால சந்திக்க முடியும். இல்லாட்டினா என்ன ஆகும், அவங்களுக்குள்ளேயே ஒரு சபலம் இருக்கும் பொழுது அவங்களுமே அவங்களோட தகுதிக்கு மேலே ஆசைப்படும் பொழுது அப்போ குழந்தைகளோட ஆசையில வந்து புறக்கணிக்கிறதுக்கோ இல்லை வேண்டாம் சொல்வதற்கோ அவங்களுக்கு உறுதியாக ஒரு நியாயமான ஒரு ரீசன் அவங்களுக்கே கிடைக்காம போயிடும். ஸோ இதில் வந்து நான் முன்னிலைப்படுத்த நினைக்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம மனசு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே தான் ஒரு அளவு ஆசைப்படுதுங்க. இது என்னோடய அனுபவத்தில் கூட சொல்கிறேன். இப்போ நம்மளால் ஒரு ஸ்கோடா கார் வாங்க முடியும்னா, இப்போ சொசைட்டியில் எல்லாம் பிஎம்டபிள்யூ வச்சுருக்காங்களா, இல்லை அடுத்த லெவல் ஏதாவது ஒரு கார் வச்சுருக்காங்களா, அது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு, இல்லை நம்ம வாங்கலாம் கூட அடுத்த 4 பேர் சொல்லுவாங்க இந்த கார் நல்ல கார் தான், ஆனால் இதற்கு பற்றியா அது பிரமாதமான காருன்னுவாங்க. அது மாதிரி வரவங்களும் நாள் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் இருந்துட்டுருக்கு. இதில் வந்து எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து திருப்தி அடையணும், அந்த திருப்தி அடைவதனால என்ன பயன், அதனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எனர்ஜி சேவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ம அதுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ இதெல்லாம் தான் வேல்யூஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். குடும்பத்திலேருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள கூடிய வேல்யூஸ் என்னன்னா, இந்த திருப்திங்கிறது வந்து ஒரு பெரிய வேல்யூ. இதை வந்து எத்தனைக்கு எத்தனை வந்து பெற்றோர்கள் வந்து காண்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பிள்ளைகளும் வந்து கற்றுக்குவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் வந்து எப்பவுமே ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு உறவு வந்து இருக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா, இது பூர்த்தி செய்ய முடியல அப்படிங்கிற போது பல விதமான அசம்பாவிதங்கள் இல்லை தேவையில்லாத நடத்தைகள் விளைவுகள் ஏற்படக்கூடியும். ஸோ அதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் program@peppersTV.com எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை 10:30 to 11 மணிக்கு நம்ம அதை பற்றி விரிவாக டிஸ்கஷன் பண்ணுறோம். அதில் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க.